அதற்கு பின்னால் மீண்டும் இரண்டாவது குதிரை அவிழ்த்து விட வேண்டுமே. அதற்கென்ன தந்திரம்? அந்த தந்திரம்தான் இந்த காங்கிரஸ் உற்பவம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு, காங்கிரஸ் என்று சில பேர் நினைப்பார்கள் காந்தியடிகள் உண்டாக்கிறார்கள் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அல்லது நம்முடைய இந்திய தேசாபிமானிகள் உண்டாக்கிறார்கள் என்று நினைக்கிறவர்கள் பெரும்பாலும். இரண்டும் பொய். காங்கிரஸ் உண்டாக்கப்பட்டு வளர்ந்து வந்ததின் பிறகு புது பார்வையை தந்தவர் காந்தியடிகள். காங்கிரசை தேசாபிமானிகள் உண்டாக்கவில்லை, காங்கிரசை உண்டாக்கிறவன் வெள்ளைக்காரன். எப்படி அந்த 1857 நமக்கு எதிர்பார்த்த பலன் கிடையாத போனாலும் நாம் மீண்டும் ஒரு கரகாஸ்பதமான காரியத்திற்கு போவோமே, ஆனால் ஆங்கிலேய ஆட்சி அழிந்து போகும் என்பதை கண்டான் ஆங்கிலேய. இதற்காக அவன் என்ன செய்கிறான்? மக்களுடைய வீரத்தை, மக்களுடைய உணர்ச்சியை ஆயுத பாதையில் புரட்சியில் திருப்ப விடாமல் பேச்சு பாதையில் தீர்மான பாதையில் கொண்டு போவதற்கு திட்டமிட்ட சதிதான் 1885 வருஷத்திலே காங்கிரஸ் என்பதை ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் உண்டாக்கி அவன் முதல் லக்ராசாதிபதியாக அதற்கு அலங்காரம் செய்கிறான். அந்த நிலைமையில் அவனதை பம்பாயிலே உற்பத்தி செய்கிறான். செய்து என்ன சொல்லுகிறான்? எங்களுடைய அரசாங்கம் நியாயமானது, அந்த அரசாங்கத்தை நீங்கள் ஒன்றும் கோபிக்க வேண்டாம், அது உங்களுக்கு தவறு செய்கிறது என்று நீங்கள் நினைத்தால் தவறு. நீங்கள் எங்களுடைய அரசாங்கத்திற்கு மறு போட்டால், கூட்டங்கூடி தீர்மானம் போட்டால் நாங்கள் உடனே கவனிப்போம் என்று சொல்லி பெரும் பணக்கார கூட்டம், பெரிய பதவியில் உள்ள கூட்டம், பரம்பரை குடும்பத்தினர் என்ன கூட்டம், இவர்களை சேர்த்தான். அப்பொழுது மேடையில் வருகிற காலத்தில் அங்கே வந்து நின்று கொண்டு கையை இப்படி நீட்டுகிற பொழுது பெரிய சரியை கோட்டை சேவகன் இந்த கையிலும் அந்த கையிலும் மாட்டுகிற அளவுக்குள்ள நபர் அப்பொழுது பிரதிநிதியாக தன்னுடைய தலைமை பீடத்திற்கு பிரசிடண்டாக வருகிற காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட பெரிய நபர்கள் வந்தால் என்ன தீர்மானம் போடுவார்கள்? முதல் தீர்மானம் அக்காலத்தில் காங்கிரசிலே போடுவது மாட்சிமதங்கிய விக்டோரியா மகாராணியாரும் அவருடைய சந்ததியும் வாழ வேண்டும் என்று இந்த காங்கிரஸ் பிரார்த்திக்கிறது. இது ஆதிகாலத்து தீர்மானம். இந்த முறையில் உற்பத்தியானது காங்கிரஸ்.